வணக்கம். பொதுவாகவே இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு எப்பவுமே யங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது உண்டு. ஆனால் ஆரோக்கியமற்ற உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நம்மளுக்கு வந்து தேவையில்லாத நோய்கள் வந்து துன்பப்பட வேண்டியிருக்கு. ஒரு சில உணவுகள் வந்து விரைவிலேயே முதுமை தோற்றத்தையும் பெற வழிவகுத்துறது. அதை வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் அதிகளவு சாப்பிடாமல் இருக்கிறது மூலமாக கொழுப்புகள் சேர்றது தவிர்க்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழலாம், நம்ம வந்துட்டு முதுமை தோற்றத்தையும் தள்ளி போடலாம். ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை. அதாவது இனிப்பு பொருளான இந்த சர்க்கரை விரும்பாத நபர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இதை வந்துட்டு ஒரு அளவோட தான் எடுத்துக்கணும். ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம எப்போவுமே ஸ்வீட் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த வயதான தோற்றத்தை வந்து சீக்கிரமாக கொண்டு வந்துடும். அதே மாதிரி செயற்கை இனிப்புகளை சாப்பிட்டா அதே விரைவில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஏஜான மாதிரி ஒரு தோற்றம் வந்து வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆல்கஹால். ஆல்கஹால் குடிக்கிறதே வந்துட்டு ஒரு ஆபத்தான ஒன்று தான். அதுவும் வந்துட்டு இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆனவங்க மாதிரி தெரியுவாங்க. இளமையாக இருக்கணும்னு நினச்சா முடிஞ்ச வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறத நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி கேஃபைன் நிறைந்த பானங்களையும் சுத்தமாக எடுத்துக்க வேணாம்னு சொல்ல, பட் இருந்தாலும் கூட ஒரு லிமிட்டாக ஒரு அளவோடு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சீக்கிரமாக ஆரோக்கியம் கெடுறதோடு இல்லாமல் நம்மளுக்கு அந்த சீக்கிரமாக ஏஜ் ஃபேக்டரும் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு. என்ன தான் வந்து உணவின் சுவையை உப்பு அதிகரித்து கொடுத்தாலும் கூட அளவுக்கு மிஞ்சுற பட்சத்தில் வந்துட்டு அது ஆபத்தை தான் விளைவிக்கும், அத்தோட முதுமை தோற்றத்துக்கும் வழிவகுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் கொழுப்புகள், அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடியவை இந்த கொழுப்புகள். இதை அதிக அளவு உட்கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ஆபத்து விளைவிக்கிறதோட வயதான தோற்றத்தையும் விரைவில் வெளிப்பட வழிவகுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது இன்னைக்கு இருக்கிற காலத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாயிட்டு அதை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. என்னதான் வந்துட்டு நாவுக்கு சுவைனாலும் அது வந்து எப்போவாவது சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வர பட்சத்தில் உடல் ஆரோக்கியம் கெடுறதோட முதுமை தோற்றத்துக்கும் இது வழிவகுக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள். உணவுகள் வந்து நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்கள் சேர்க்கப்பட்டு தான் அதை பதப்படுத்துகிறாங்க. அதை சாப்பிடும்போது நம்ம உடம்பு அந்த கெமிக்கல்கள் வந்து நம்ம உடம்பை தாக்கி உடல் பருமன் அப்புறம் இதர பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். உடல் பருமன் அடைஞ்சாவே அது தானாகவே முதுமை தோற்றத்தை கொண்டு வந்துடும். ஸோ இந்த உணவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓரளவுக்கு முதுமை தோற்றத்தை வந்து தள்ளி போட முடியும். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.